ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொவிலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லிரிக்கல் டைப்பில் வந்து லவ் சாங் வந்து நீங்கள் வந்து ப்ரொவிலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணுவாங்க ஆட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ இருக்கு. கொண்டு ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்வியூ பார்த்தா அப்படி இருக்கும். கிட்ட பார்த்தா இங்கே பிரச்சனை இல்லை. கிட்ட ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரெசன்ஸ் பண்ண வந்து மேக் பண்ணுவோம். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. இதுக்கான லிங்க் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைண்ட் பண்ணி ஆப்பில் வந்து புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுங்க மேலே இது வந்து ரிமூவ் பண்ண வந்து மறந்துட்டுருக்கேன். இதில் அவங்களுக்கு வந்து இதில் வந்து வந்து தந்துட்டுருப்பேன். நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ரீட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மியூசிக் லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ரேஜன் கான் லேயர், மேலே பார்த்தா ஒரு குரூப் கான் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் அந்த குரூப் லேயரில் சம் லிரிக்ல நான் வந்து தந்திருப்பேன். இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் சம் எடிட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிரிக் இந்த டைம் லைன் வந்து கரெக்ட் டைம் பார்த்தினா 4:00 உங்கள் பிக்கை ஆட் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தா ரவுண்ட் ரேஜெட் ஒரு லேயர் அது லேயர் சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இப்போ தான் ரெண்டு சைடு வந்து ஒயிட் கலர் இருக்கும். எந்த சைடு வந்து நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த கலர் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்களோ உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து ஒன் சைடு பிளாக், ஒன் சைடு வந்து ஒயிட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஒன் செட் பண்ணிடுவேன். இந்த சைடு வந்து பிளாக் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. கலர் வந்து சூஸ் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சா இந்த இடத்துல என்ன சேஞ்ச் நீங்கள் வந்து பண்ண தேவை. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி டைம் லைன் பார்த்தா 0:04:06 வந்து போயிடுங்க. போயிட்டு ப்ரெசன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா 3 ஆட் போட ஒரு சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பசன் ஏரியா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா ஃபிஃப்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணி செட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக எல்லா லேயருக்கும் டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக இங்கே இருக்கிற இந்த லேயர் எல்லா லேயருக்கும் டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து முடிஞ்சால் நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறேன், இதில் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணினா உள்ள பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும். 3 லேயரையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லேயர் கேப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த 3 லேயரும் காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் சேம் மாதிரி லேயர் கேப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு 3 லேயர் கிளிக் பண்ணால் அந்த 3 லேயர் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆட முடியும்னா பார்த்தா அதுக்கான நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண லிரிக்கான எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகி செட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது லிரிக் வந்து ப்ளேஸ் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எப்படி வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே பார்த்தா இந்த குரூப் 1 லேயர் இருக்கான லிரிக் இங்கே இருக்குது. மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா கேமராக்கான மூவிங் லேயர் வந்து மேலே டாப் இருக்குது. கேமரா ஒன்று சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதே மாதிரி 2 லேயரும் கேமரா 1 தான் இருக்கும். கரெக்டாக இந்த லேயர் வந்து இந்த கேமரா லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இங்கே பார்த்தா லேயர் கேப்ஷன் இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த மூவ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த குரூப் லேயர் கீழே இருக்க அந்த லிரிக் லேயர் சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரெஸ்ஸான ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம வந்து வந்து மூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற லிரிக் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதான் உங்கள் லிரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து லிரிக் வந்து மாற்றி வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கே வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லிரிக் பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இந்த லிரிக்கு எண்டு வந்து எண்டு புக் மார்க் வந்து போயிட்டு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லிரிக்கு எண்டு புக் மார்க் இங்கே இருக்குது. ஓகே, கரெக்டாக மேலே இந்த குரூப் லேயர் இந்த எண்டு புக் மார்க் வந்து போயிடுங்க. போயிட்டு 6:04 வந்து போயிடுங்க. ஃபஸ்ட் லிரிக்கான இது போயிட்டு இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் லேயர் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் கீஃபேம் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும். என்ன பண்ணால் இந்த பாக்ஸ் வந்து இது மாதிரி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த லிரிக்கு சென்டராக வந்து செட் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலர் டாட் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இந்த லிரிக்கு மேலே வந்து ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ வந்து கேமரா ஆன் பண்ணி வந்து பாருங்கள். கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக அந்த லிரிக் வந்து ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லிரிக் எந்தெந்த இடத்துல வந்து மூவ் வந்து பண்ண போகிறோம், கேமரா ஆப்ஷன் ஆன் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு லிரிக் வந்து எங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம், சிம்பிளாக இடத்துல லிரிக் வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எண்டுக்கு வந்து போயிடுங்க. எண்டுக்கு வந்து போயிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கேமரா ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மூவ் ஆஃப் வந்து போயிட்டு இப்போ அந்த பாக்ஸ் எது மாதிரி அந்த லிரிக்கு மேலே வந்து செட் பண்ணிங்க. அதே மாதிரி பிக்குக்கான ஃபேஸ் கிளியராக தர அளவுக்கு வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கான கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப பக்காவாக வந்து கிடச்சிட்ருக்கும். இப்போ சூப்பராக உங்களுக்கு கிடச்சிட்டு பாருங்க ரிசல்ட். இதே மாதிரி ஒரு லிரிக்காக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க, இந்த ஒரு லிரிக் வந்து கரெக்டாக இருக்குது, நான் வந்து லிரிக் வந்து ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இது மாதிரி கரெக்டாக எல்லாமே லிரிக்கில் ப்ளேஸ் பண்ணி இல்லை மூலம் கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு சிம்பிளாக பார்த்தா என்ன வந்து பண்ணணும்னா, மேலே பார்த்தா சரிங்க ஒரு ஏர்ஃபான பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கேமரா ஆப்ஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்க செட்டிங் ஒரு ஏர்ஃபான பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக ஸ்டார்ட் செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுனா சேவன் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இருக்கீங்க, வீட்டு வீட்டு பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா பை.